வணக்கம். இந்த வீடியோல நம்ம ஒரு அழகான ஒரு டிசைன் சுடிதார் எப்படி ஸ்டிச் பண்ணலான்றதை பார்க்கலாம். இந்த சுடிதார் நம்ம லேயர்டு ஸ்டைல்ல ஸ்லிட் ஓபன் டிசைன் வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து ரெண்டு மெட்டீரியல் எடுத்திருக்கேன். இது வந்துட்டு இந்த பிங்க் கலர் இருக்கிறது வந்து காஞ்சி காட்டணும், அதுக்கு மேலே இது வந்து தின் ஃபேப்ரிக்காக இருக்கிற மாதிரியானதை எடுத்துருக்குறேன். இது வந்து கீழே வர்றது, இது வந்து அதுக்கு மேலே வர ஃபேப்ரிக். இது இப்போ தான் புதுசாக ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறது, எடுத்த மெஷர்மெண்ட்டை வச்சு எப்படி பேட்டர்ன் போடுறதுன்றத பார்த்துருக்கோம். பேட்டர்னை வச்சு மெட்டீரியலை எப்படி டிராயிங் பண்ணுறது, டிராயிங் போட்டு எப்படி அதை கட் பண்ணலான்னு பார்த்துருக்கோம். அந்த வீடியோ லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அதை பார்த்து ரெஃபர் பண்ணிங்க. நம்ம இப்போ சொன்ன மெத்தட் படி தான் இந்த சுடிதாரையும் இப்போ நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஃப்ரண்ட் சைடு, இது ரெண்டுமே ஃப்ரண்ட் சைடு தான். இந்த இடத்துட்டு எல்லாமே எல்லாமே ஃபுல்லாக சேமாக தான் வரணும். இங்கே கீழே வரும்போது மட்டும் இந்த பாட்டம் லைன் அது வரும்போது மட்டும் 2 இன்ச் வந்து கம்மியாக வந்து இந்த லேயர்டை வந்து நம்ம கட் பண்ணிக்கணும். அது ஏன்னா நான் அடுத்தது அதை எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அதை பார்க்கலாம் அப்படின்ட்டு. நம்ம வந்து சுடிதாரோட ஃப்ரண்ட் சைடோட மேலே இருக்கிற அந்த தின் லேயரை எப்படி இப்போ கட் பண்ணலான்றதை பார்க்கலாம். இது வந்துட்டு நம்மளுக்கு நம்மளோட நெக்கு வந்துட்டு 6.5 அது மாதிரி வரும். அதை நம்ம இப்படி மார்க் பண்ணிக்கலாம். இந்த 6.5லேருந்து ஒரு 10 இன்ச் வரைக்கும் அடுத்த மார்க் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நம்ம கட் பண்ண போகிறோம், அதுக்காக தான் இந்த மார்க்லாம். இது வந்து 6.5 வரைக்கும், இந்த 6.5லேருந்து இந்த 10 வரைக்கும் இந்த இடத்துட்டு வர்றது. இது வரைக்கும் கட் மார்க் பண்ணிக்கிட்டோம் நம்ம. இப்போ வந்துட்டு இந்த கீழே இருக்கிறதுல வந்துட்டு ஒரு 1.5 அது மாதிரி நம்ம மார்க் பண்ணிட்டு கட் பண்ணிக்கலாம். இது வந்து 1.5, இது ஆன் ஃபோல்டில் இருக்கிறதுல நம்ம 1.5 இருக்கும்போது இது ஓப்பன் பண்ணும்போது 3 இன்ச் அது மாதிரி ஆகிடும். இந்த இதை வந்து நம்ம இப்படி ஒரு இங்கே 10 மார்க் பண்ணியிருக்கோம்ல, அந்த 10லேருந்துட்டு இப்படி ஒரு லைட்டாக ஸ்லிட்டாக ஒரு இது போட்டுக்கலாம் நம்ம கோடு. இதை வந்து பின் பண்ணிட்டு நம்ம கட் பண்ணோம்னா இந்த தின் லேயருக்கெலாம் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். கட் பண்ணும்போது வேறு எங்கேயும் மாறிடாமல் இருக்கும். போட்டுட்டு இதை ஒரு டிராயிங் போட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம அந்த ஸ்லாண்டிங்காக ஒரு லைன் போட்டுட்டோம். இந்த ஸ்லாண்டிங் லைனை இப்போ நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த 6.5 இருக்கிறது வரைக்கும் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இதை அப்படியே கட் பண்ணிக்கலாம். இந்த இதையும் இந்த 6.5 வரைக்கும் நெக்லேருந்து இவ்வளோ தூரம் எடுத்துக்கலையா, இந்த 6.5லேருந்து இங்கே 10 வரைக்கும் உள்ளது இதை அப்படியே ஸ்ட்ரெயிட் கட் அப்படியே பண்ணிக்கலாம். இந்த இதை இதை ஓப்பன் பண்ணி வச்சு கூட நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து கட் பண்ணது இப்படி தான் இருக்கும். இது வந்து 6.5 நம்மளோட நெக்கு, இது அதுலேருந்து இந்த இது இப்போ 10 இன்ச் வரைக்கும் இது கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாகவே தான் வரும் எல்லாமே. அதுக்கு பிறகு தான் இந்த ஸ்லாண்டிங்காக வரும் இந்த இடம். இது வந்து 3 இன்ச்சஸ்லேருந்து இப்படி வரும். 1.5 நம்ம கட் பண்ணது, இது வந்து 3 ஆகிடும். இந்த ஸ்லாண்டிங் லைன் இது இதை தான் நம்ம வந்து இப்போ ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த ஸ்லிட்டுக்கு வந்து நான் பைப்பிங் கொடுக்கறதுக்காக ஒரு 1.5 இன்ச்சில் வந்து இது மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம வந்து இந்த ரெண்டு பக்கத்துலேயும் கொடுத்துட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இப்போ நம்ம வந்து இந்த மெட்டீரியலோட ரைட் சைடில் இந்த பைப்பிங் நம்ம பண்ணுறதுக்கான இந்த ஸ்ட்ரிப்பும் வந்து ரைட் சைடு இருக்கிற மாதிரி பார்த்து நம்ம பின் பண்ணிக்கிட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல கொஞ்சம் இதுவானா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம நெக்கை வந்து ஃபினிஷ் பண்ணும்போது அது எல்லாமே நம்மளுக்கு நீட்டாக ஆகிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது இதை பின் பண்ணிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மெட்டீரியலோட ரைட் சைடு, இந்த ஸ்ட்ரிப்போட ரைட் சைடு ரெண்டும் ரைட் சைடு இருக்கிற மாதிரி வச்சு 1/2 இன்ச்சில் வந்து நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணிட்டோம். இந்த இடத்த வந்து லைட்டாக ஒரு சின்னதாக ஒரு சின்ன ஸ்லிட் மாதிரி போட்டுட்டு நம்ம டர்ன் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு பைப்பிங் வர மாதிரி பார்த்து நம்ம அதை ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஃபுல்லாகவே. இது வந்து நம்ம பொதுவாக மற்ற இதுக்கெல்லாமே நம்ம பார்டர் இருந்ததுன்னா இது மாதிரி இப்படி மடித்து தைச்சிக்கலாம். இல்லைன்னா நம்ம அந்த இடத்த இப்படி மடித்து தைக்கும் பொழுது இந்த இடம்லாம் இப்படி கரெக்டாக ஆகிடும்.
இதில் பார்டர் ஜரி இருக்கிறதுனால நான் இதை எப்படி மடிச்சுக்கிறேன். கடைசியாக முடிக்கும் போது லாக் ஸ்டிச் வச்சு முடிச்சுக்கலாம். இதே மாதிரி தான் நம்ம அடுத்த சைடையும் ஃபினிஷ் பண்ணணும். நம்ம இப்போ அடுத்த சைடையும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதை நான் வந்து கீழே இருந்தே வர்றேன் இப்போ இந்த இதுக்கு, ஏன்னா அது மேலேருந்து வரும்போது இன்னொரு கிளாத் உள்ளே போகும் மிஷின்குள்ளே அப்படின்றதுனால இது கீழேருந்தே வர்றது. அதையும் இதே மாதிரி தான் கால் இன்ச் டிஸ்டன்ஸில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த இடம் வந்தோடனே ஒரு லாக் ஸ்டிச் போட்டு நம்ம திருப்பிக்கலாம். அது முடிக்கும் போது லாக் ஸ்டிச் போட்டுட்டு நம்ம அப்புறமா அடுத்தது பைப்பிங் பண்ணிக்கலாம். கீழே இருக்கிற கிளாத்தை நம்ம கட் பண்ணிக்கலாம். இதை நம்ம வந்து ஒரு சின்னதாக இப்படி ஒரு ஃபோல்ட் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை மடித்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதே நான் பெரிய சைஸ் பைப்பிங்காக பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு வேணால் கொஞ்சம் சின்ன சைஸாக கூட நீங்கள் பைப்பிங் அதை பண்ணிக்கலாம். இதை லாக் ஸ்டிச் போட்டு இப்போ நம்ம முடிச்சிருக்கோம். இப்போ நம்ம இந்த பைப்பிங்கை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இந்த 10 inches கட் பண்ணியிருந்தோம்ல ஃபஸ்ட்டு, ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கட் பண்ணியிருந்ததுக்கான ஒரு பீஸ் இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 14 inches, இந்த இடம் வந்து வித் வந்து 2.5 inches எடுத்துருக்கிறேன். ஹைட் வந்து ஒரு 14 inches, இந்த வித் வந்து 2.5 எடுத்துட்டேன். இதை வந்து சின்னதாக ஒரு ஃபோல்ட் மாதிரி பண்ணி மடித்து வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். இதை நம்ம உள்ளுக்குள்ளே வச்சு இந்த இடம் வந்து நம்ம பைப்பிங் கொடுத்து மடிச்சிருக்கிறது வந்து இந்த இடம் கொஞ்சம் இதுவாக இருக்கும். இது வந்து நம்ம நெக்கை வந்து இப்படி 6 inches ஃபினிஷ் பண்ணும்பொழுது அது உள்ளே போயிடும், அதனால் இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த இடம் இப்போ நம்ம இதை உள்ளே கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதை இப்போ நம்ம வந்து பின் பண்ணிட்டு இதை ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம எல்லாத்துக்குமே பின் பண்ணிட்டு ஸ்டிச் பண்ணும்போது நம்ம நினைக்கிற மாதிரியான ஃபினிஷிங் வந்து நல்லா கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து இதை இந்த இடத்துலேருந்து இப்படி ஸ்டிச் பண்ணி இப்படி ஓரமாக வரலாம். இந்த இடம் முடிகிற இடத்துல வந்து லாக் ஸ்டிச் போட்டு நம்ம முடிச்சோம். முடிச்சுட்டு இது ஒரு சின்ன டர்ன் பண்ணிட்டு நீடில் லீன் பண்ணிட்டு இந்த பக்கம் டர்ன் பண்ணி இந்த இடத்தையும் நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடலாம். இந்த இந்த ஓரம் ஒரு ஸ்டிச்சிங், இந்த ஓரம் ஒரு ஸ்டிச். இப்போ நீட்டில் இன் பண்ணிட்டோம். இந்த பக்கம் அப்படி டர்ன் பண்ணி இப்படி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த அடுத்த முடிச்சுட்டு நம்ம லாக் ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ நம்ம தின் லேயர் வந்து இந்த பைப்பிங் இல்லாமல் கொடுத்து, இந்த 10 inches பீஸ் இல்லாமல் கொடுத்து நம்ம வந்து ஜாயின் பண்ணிட்டோம் எல்லாமே.
இதை வந்து நம்மளோட மெயின் பீஸ் ஃப்ரண்ட் பீஸோட எப்படி வந்து சேர்த்து வச்சு நம்ம ஜாயின் பண்ணலான்றதை பார்க்கலாம். இது வந்து நம்ம முன்னாடி கட் பண்ணி வச்ச மெயின் பீஸ் இது. இது மேலே தான் இது மேலே ஃபுல்லாக எல்லாத்தையுமே கரெக்டாக வச்சு நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பின் பண்ணிக்கிட்டு இதை ஸ்டிச் பண்ணணும் ஃபுல்லாகவே. நம்ம வந்து பின் பண்ணிட்டோம். இது ஃபுல் ஓர இந்த சைட்லேருந்து தொடங்கி இப்படி ஃபுல்லாகவே இந்த மேலே இருக்கிற அந்த தின் லேயர் இருக்கிற இடம் வரைக்கும் ஃபுல்லாகவே தச்சிடும் இந்த சைடும். அது மாதிரி இந்த சைடுமே ஃபுல்லாகவே எல்லாமே இது வரைக்கும் இந்த தின் லேயர் இருக்கிறது தச்சிக்கணும். இதை வந்து நம்ம கரெக்டாக இருக்கான்னு பார்த்து பின் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணிக்கிட்டோம்னா அது நல்லாயிருக்கும். நம்ம இப்போ ஃப்ரண்ட் சைடுக்கு இந்த தின் லேயர் எல்லாமே வச்சு ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணிட்டோம். கீழே ஓரமெல்லாமல் அடித்து மடித்து தச்சிட்டோம் இதெல்லாமே. இப்போ நம்ம வந்து இந்த நெக் வந்து இது பண்ணணும். இப்போ ட்ராயிங் பண்ணி பேட்டர்ன் கட் பண்ணணும். அது இப்போ எப்படின்னு நம்ம பார்க்கலாம். இது வந்து இப்போ பேப்பர் ஃபியூஷனை வந்து நான் இப்படி ஆன் ஃபோல்டில் வச்சுக்கிறேன். இந்த ஒரு நெக் டெப்த் வந்து நான் ஒரு 7 அது மாதிரி எடுத்துக்கிறேன். நெக் டெப்த் வந்து 7 எடுத்துக்கிறேன். இது வந்து இப்போ இன்னர் நெக் வந்து 2.75. இது வந்து ஒரு ஸ்கேலால் ஸ்ட்ரைட் லைன் பக்கத்துலேயே இந்த ஸ்கேல் அளவுக்கே ஒரு லைன். இந்த 7 inches நம்ம மார்க் பண்ணியிருக்க இடத்துலேருந்தும் இப்படி ஒரு லைனு, அதுக்கு அடுத்தது இந்த ஸ்கேல் அளவுக்கு ஒரு லைன். இப்போ நம்ம இந்த ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு யூ வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு இதை நம்ம இப்போ கட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ இந்த யூனெக் வந்து ரெடி பண்ணிட்டோம். இதை வந்து ஒரு ஸ்கொயர் பீஸில் கொடுத்து நம்ம அயன் பண்ணிக்கிட்டு அப்புறம் நம்ம வந்து நெக்கை ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ இதை அயன் பண்ணிக்கலாம். இந்த நெக்கை ஷைனிங் சைடு வந்து இந்த துணியில் இருக்கிற மாதிரி பார்த்து நம்ம அயன் பண்ணிக்கணும். இதை நம்ம இப்போ அயன் பண்ணிட்டோம். இதை 1/2 inch டிஸ்டன்ஸ் விட்டு கட் பண்ணிக்கிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதை நம்ம மடித்து அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு தொடங்கும் போது லாக் ஸ்டிச் போட்டு தொடங்கிடும். இப்போ நம்ம டாப்ஸோட சென்டரில் வந்து ஒரு வீ நாட்ச் போட்டுக்கலாம். அப்படி
அது மாதிரி இந்த நெக்கோட இதுலேயும் ஒரு வீணாச்சு. போட்டுட்டு இது ரைட் சைடு, இது இந்த நெக் லைனோட இதுவும் இந்த ரைட் சைடாக வச்சுட்டு ரைட் சைடு ரைட் சைடு வச்சுக்கிட்டு நம்ம வந்து பின் பண்ணிக்கலாம். இப்போ பின் பண்ணிட்டு இந்த இடத்துலேருந்து இப்படி ஒட்டின மாதிரி இப்படி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி வரணும். இப்போ இப்போ நம்ம கால் இன்ச் டிஸ்டன்ஸில் அப்படியே ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இப்போ நெக் லைன் வந்து கால் இன்ச் டிஸ்டன்ஸ் விட்டு ஸ்டிச் பண்ணிக்கிட்டோம் மெயின் சைடோட. இப்போ நம்ம இதை வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த பேப்பர் ஃபுஷனை ஒட்டின மாதிரி நம்ம கட் பண்ணலாம். கட் பண்ணிட்டு அப்புறம் இதில் வந்து சின்ன சின்ன ஒரு ஸ்லிட்டு மாதிரி நம்ம இப்படி போட்டுக்கலாம். நம்ம இதை வந்து டர்ன் பண்ணும்போது இது நெக் அழகாக வரும். இதை நம்ம டர்ன் பண்ணி சின்னதாக இந்த பிங்க் கலர் இருக்கிற மாதிரி இருந்தால் ஒரு சின்ன பைப்பிங் மாதிரியும் அழகாக இருக்கும் நம்மளுக்கு. அது மாதிரி வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இப்போ ஸ்லிட் ஓப்பன் டிசைன் வந்து சுடிதார் வந்து ரெடி ஸ்டிச் பண்ணிட்டோம். நம்ம வந்து ஃப்ரண்ட் சைடு ரெடி பண்ணிட்டோம். பேக் சைடு ஸ்லீவ் எல்லாமே எல்லா சுடிதார் மாதிரியும் தான், அது மாதிரியே தான் நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து இது மாதிரி தான் இருக்கும். இந்த தின் லேயர் மேலேயும் நம்மளோட ஃப்ரண்ட் சைடு வந்து இப்படி கீழே இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த சைடு எல்லாமே இங்கே 10 இன்ச் கொடுத்தது எல்லாமே கொடுத்து அதெல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த இடத்துல எல்லாமே நம்மளுக்கு கொஞ்சம் இதுவாக தெரிஞ்சது எல்லாமே நெக் ஃபினிஷ் பண்ணோன்னே இது எல்லாமே கரெக்டாக நல்லா நீட்டாகிடும். இதுக்கு பிறகு இதுக்கு வந்து நான் இதே மெட்டீரியலில் பட்டன் ஃபேப்ரிக் பட்டன் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம வந்துட்டு 1 இன்ச் கேப்பில் ஒரு இன்ச்சுக்கு கேப் விட்டு வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டோன்னா இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும் ட்ரெஸ்ஸு. இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அடுத்தடுத்த வீடியோவில் கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.